அங்கே நாலு தலைமுறையாக மாடு வளர்த்துருக்கேன் இதுவரையில். இப்போவும் நான் வளர்க்குறேன், எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். இது ஒரு எங்களுக்கு ஒரு ஆர்வம். நாங்கள் எங்களுக்கு அனுபவ முறையில் பார்த்துருவோம். தாடை மாடுக்கு ஒட்டை இருக்கணும், சில வாள் ஏர் வாளாக இருக்கணும், தண்ணியில் நீந்த விடுவோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அப்புறம் ஒரு மாதம் மூணு தடவை சவாரி போடுவோம். வால்குருவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்று மாட்டுவண்டி பந்தய மாடுகள், ரேக்லா ரேஸ் மாடுகள் வளர்க்கும் ஐயா உங்கள்கிட்ட தான் எப்படி மாடை பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வால்குருவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஐயா, உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கிறங்க. நான் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் ஒன்றியம் கொடுங்குளம் கிராமத்தில் வசிக்கிறேன். என் பேர் செந்தி. எதனாலங்க ஐயா உங்களுக்கு இந்த பந்தய மாடு வளர்க்குறதுல ஆர்வம் வந்துச்சு? நாங்கள் நாலு தலைமுறையாக மாடு வளர்த்துருக்கோம் இதுவரையில். இப்போவும் நான் வளர்க்குறேன், எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். இது ஒரு எங்களுக்கு ஒரு ஆர்வம், விளையாட்டு. அதனால் எருது வளர்க்குறதுல முக்கியத்துவம் கொடுத்து வளர்க்குறேன் கலையில். உங்கள்கிட்ட நாலு தலைமுறையாக உங்கள்கிட்ட பந்தய மாடுகள் இருக்குது? ஆ, இருக்குது, இருந்தது. பந்தய மாடுகளை எப்படியா தேர்ந்தெடுக்கிறீங்க? அதை நாங்கள் எங்களுக்கு அனுபவ முறையில் பார்த்துருவோம். தாடை மாடுக்கு ஒட்டை இருக்கணும், இல்லை வாள் ஏர் வாளாக இருக்கணும், வாள் நெட்டு இல்லாத, கால்கள் அமைப்பாக இருக்கணும், உடம்பு நல்ல அமைப்பாக இருக்கணும். பார்ப்போம், ஒரு தடவை கணக்கு பண்ணினேன் வாங்குவோம். எந்தெந்த இன்ன வகை மாடுகள் ஓடும்? நாட்டு மாடு தான் இதுக்கு முதலினா. ரெண்டாவது இருப்பிறப்பான்கிற இருச்சாதிலையும் நாட்டு மாட்டையும் கலந்த மாடுகள் வரும். அது இப்படி அனுபவம் நாங்கள் பார்ப்போம். எங்களுக்காக ஒரு உத்தேசமாக வாங்குவோம். ஒரு சில இது வராமையின் போயிடலாம். குடும்பமான வரை ஓரளவு கணக்கு பண்ணி வாங்குவோம். நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து மாட்டில் அனுபவப்பட்டதுனால ஓரளவுக்கு தெரியும். அந்த மாதிரி மாடுகளை வாங்குவோம். உங்களோட இருக்கிற மாடுகளை எந்த ஊரில் போய் வாங்கிட்டு வந்தீங்களே? வீட்டிலே பிறந்ததா? நாங்கள் வேறு ஊரில் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். ஒரு மாடு கம்பத்தில் வாங்கிட்டு வந்தோம். ஐயா, உங்களுடைய பந்தய மாடுகளுக்கு எந்த மாதிரியான உணவு வகையில் வைப்பீங்க? முக்கியமாக பருத்திக்கோட்டை, அப்புறம் வார ஒரு முறை இஞ்சி வெங்காயம், அப்புறம் இடையில 15 நாள் ஒரு தடவை பேரிச்சம்பழம், இப்படி வேணால் ஒரு சில நாட்டு மருந்துகளும் போடுவோம். இப்படிப்பட்ட உணவுகளை கொடுப்போம். கொண்டக்கடலை எதுனாலும் ஒரு தகுந்த மாதிரி போடுவோம். மாடு ரொம்ப கிறக்கமாக இருந்ததுன்னா சுக்கும்பாலும் போடுவோம். முதன்மையான உணவுனா எது? முதன்மையான உணவுன்னு எடுத்துக்கிட்டு போனால் பருத்தி கொட்டை தான். ஐயா, உங்களுடைய பந்தய மாடுகளுக்கு தீனி வைக்கிறீங்களே, அதுக்கு மாதம் எவ்வளோதே செலவாகுது? குடும்பமான வர 5000 ரூபாய்க்கு மேலே தான் ஆகலாம். அவர் ஒவ்வொரு இடத்த விலைவாசியை பொறுத்து அமைகிறது உண்டு. அதுக்கு தக்கனே பார்த்து தான் பண்ணிக்கிறேன்னா. அங்கே கிராமத்தில் இருக்கிறதுனால கூடவும் வரலாம், குறைத்து வரலாம். விலைகள் எப்படியா இருக்குது இந்த பருத்தி கோட்டை பெருசம்பளம்லாம்? விலைகள் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு 10 ரூபா 5 ரூபா முன்ன பின்ன இருக்குது. ஒரு நடப்பில் எவ்வளோதையாக இருக்குது ஒரு கிலோ பருத்தி கோட்டை நடப்பு விலை? நடப்பில் 80 ரூபா 85 ரூபா வரணும். ஒரு கடையை பொறுத்து இருக்குது, ஒரு ஏரியா பொறுத்து இருக்குது. சரி, இவ்வளவு 5000 ரூபா செலவாக வரீங்களா? உங்களுக்கு வருமானம் எப்படி வருது? எனக்கு வருமானம் விவசாயம் தான். ஒன்று ரெண்டு வேலைப்பாடுக்கு போய் ரெடி பண்ணிக்கிறோம். உங்களுடைய பந்தய மாடுகளுக்கு எவ்வாறு பயிற்சி கொடுக்குறீங்க? தண்ணியில் நீந்த விடுவோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அப்புறம் ஒரு மாதம் மூணு தடவை சவாரி போடுவோம். அப்புறம் களரியில் இறக்குற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நாங்களாக ஒரு சவாரி போட்டு அப்புறம் இறக்குவோம். மாதம் 2 முறை பந்தயம் விரட்டுவோம். விரட்டுற மாதிரி இருந்தோம். களரினா என்னையா? களரினா விளையாட்டுக்கு போகிற இடம் தான், பந்தயத்து தான் இறக்குறது. ரேக்லா ரேஸ் வண்டி பந்தயங்களை சின்ன மாடு பெரிய மாடு அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எதுக்கு பிரிக்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இதை நாலு வகையாக விடுவாங்க. நாலு வகையாக விடுவாங்கன்னா, பெரிய மாடுன்னா 6 ஆரம் 12 கிலோமீட்டர் போக வரணும் வரணும். இதில் வந்து பெரிய மாடு சின்ன மாடுலாம் கணக்கு இல்லை. மாடு வேகம் இருந்தால், அதாவது விரசு இருந்தால் எதில் வேணாலும் இறக்கிடலாம். நடுமாடுனா 5-5 10 கிலோமீட்ரு,
அதே நேரத்தில் கரிச்சா மாடுனா 3-3 4-4 8 கிலோமீட்ரு, அதாவது 3-3 6 மைல். அதே நேரத்தில் பூஜெண்டுனா 3-3 6 கிலோமீட்ரு, 2.5 மைல். இப்படி எந்த விதமான மாடு வந்து இறக்கிக்கலாம். கிலோமீட்டரை பொறுத்து பொறுத்து மாடு கணக்கில் சின்ன மாடு பெரிய மாடுன்னு இல்லை, வேகத்தை பொறுத்ததே. இந்த வண்டி பந்தய மாடுகள் வளர்க்குறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கிது, அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது எப்படின்னா, எங்கள் தாத்தா இறந்து 30 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. அவரும் பேர் துரப்பாண்டி, இன்னமும் கேட்டாலும் ஓரளவுக்கு எல்லாருக்கும் பேர் தெரியுது. அடுத்து எங்கள் அப்பா வச்சுருந்தார், அவர் இறந்து 7 ஆண்டுகள் ஆகுது, அவரையும் கேட்டால் எங்கே வேணாலும் தெரியுது. அது மாதிரி நானும் அதற்கு பின்னாடி நானும் வளர்க்குறேன். இதனால் உங்களுக்கு ஒரு பெருமையும் தெரியுது, எங்கள் ஊரும் தெரியுது, மாவட்டத்துக்கும் பெருமை, ஊருக்கும் பெருமை. அதனால் நாங்கள் இதை வளர்க்குறோம், பேர் பெருமைக்காண்டிதான் வளர்க்குறோம். அதை வண்டி பந்தயம் ஓட்டுற அனுபவத்தை போய் சொல்லுங்கள். அனுபவம்னா நாங்கள் தான் சொல்லியிருக்கோமே, 15 நாளைக்கு ஒரு தடவை சவாரி போடுவோம், மாதம் 2 சவாரி. பந்தயம் ஓட்டுறதுன்னா நாங்கள் இங்கே யார் வேணாலும் ஓட்டலாம். பந்தயத்துக்கு 2 ஆளுக வச்சுருப்போம், ஒரு சாரதி ஒரு துணை சாரதி, அவங்க 2 பேரையும் கொடுப்போம். ஏன்னா நாங்கள் சவாரி ஓடுறதுனால ஒரு சில மாடை பொறுத்து இருக்குது, ஒரு சில மாடு எங்களுக்கு நல்லா போகும், வேறு சில மாடு வேறு ஆள் ஓட்டினா தான் நல்லா போகுங்கிறதுக்காண்டி வேறு ஆள் வச்சு ஓட்ட விடுவோம். இந்த வண்டிகளுக்குலாம் எவ்வளோ செலவாகுது தயாரிக்க? அது ஒவ்வொரு ஊரில் செய்கிற வண்டியை பொறுத்து இருக்குது. இப்போ வண்டின்னு இப்போ எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நேமத்தாம்பட்டின்னு காரைக்குடி பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது, அந்த வண்டி தான் ஃபேமஸ்ஸு. அடுத்த வண்டியில் வர 40 ரூபா 50 ரூபா அந்த வண்டியினுடைய செலவாகுது. இதற்கிடையில் இப்போ அந்தயத்தில் ஃபேமஸ் ஆனால் அதை பழுது பார்க்குறதுக்கு ஒரு சில செலவுகளாகும் வண்டியில். இந்த மாதிரி செலவு ஐட்டங்கள்லாம் இருக்குது. இந்த வண்டிகள்லாம் எப்படி பராமரிக்கணும்? பராமரிக்கிறது நம்ம தான், எவ்வளோ போனால் ரிப்பேர் பார்த்துக்கிறேன்னு அப்படியே பார்த்து வச்சுக்கிறேன் போகிறது போ, அதுதான் பராமரிக்கும். சரி ஐயா, உங்களுக்கு பந்தய மாடுகள் வளர்க்குறதுக்கு உதவியாருங்க ஐயா? உதவியா மையன், என் தம்பி மையன், இருவருமா? ஆமாம், இருவரும். பக்கத்தில் ஒருத்தர் முன்னால் மாடு வச்சுருந்தவர் இருக்க, அவர்கிட்ட ஒரு சில விளையாட்டுகளை கேட்டுக்கிறேன் முறைகளை, அதேபடியே வளர்ப்பேன். உங்கள் 2 பேர் சொல்லுங்கள். என்னோடய பேர் அபினேஷ். என்னோடய பேர் ஈஸ்வர பாண்டி. சரிங்க ஐயா, இவங்க தான் உங்களுக்கு உதவி? ஆமாம், இவங்க 2 பேர் தான் உதவி. ரொம்ப நல்லதுங்க ஐயா. உங்களுடைய வண்டி பந்தய மாடுகள் இது வரைக்கும் எங்கேயாச்சும் பூட்டிருக்கீங்களா? இது வந்து புது மாடுங்க, இப்போ 4 மாதமாக தான் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கிட்டு வரோம். இனிமேல் தான் இதை விளையாட்டில் கொண்டு இறக்கும். ரெண்டுமே ரெண்டு பல்லு தான். வண்டி பந்தய மாடுகளுக்கும் பல்லு பார்ப்பீங்களா ஐயா? ஆமாம், வயசை பார்ப்போம் அனுபவ முறையில் பார்ப்போம். ரெண்டுமே ரெண்டு பல்லு கண்டுக்கிறேன். ஐயாவிடம் மாட்டு வண்டி ரேக்லாரேஸ் மாடுகள் வளர்ப்பது எவ்வாறு, ஐயாவிடம் நிறைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்தா பத்தாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம வால்குருவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணிடுங்க.